மாரி செல்வராஜ் மாமன்னனோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் தேவன் மகன்கிற படம் அவரோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சு, அது அவருக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சுன்னு பேசியிருப்பார். உடனே இங்கே இருக்கிற கூட்டம், அது எப்படி அவர் தேவர் மகனை பற்றி அப்படி பேசலாம், தேவர் மகன்லாம் ஒரு மாஸ்டர் பீஸு, தேவர் மகன் என்ன ஜாதி படமா, அந்த படத்தில் என்ன ரெண்டு ஜாதிக்குள்ளே இருக்க சண்டையை காமிச்சாங்களா, அதில் ரெண்டு பங்காளிகளுக்குள்ளே இருக்க சண்டையை தானேப்பா சொன்னாங்க, அது இதுன்னு சும்மா பொங்கு பொங்குன்னு பொங்குனாங்க. இப்போ மாமன்னன் ரிலீஸ் ஆகி ஓடிடிக்கெலாம் வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னல அதே கூட்டம் இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் நடித்த ரத்தனவேலுங்கிற கேரக்டரை, அதாவது ஜாதி வெறி பிடிச்ச வில்லன் கேரக்டரை, டேய் அங்கே படுறான் அந்த ஆள் பேசும்போது காது ஒரு மாதிரி ஆடுது பாரு, கண்டிப்பாக அவர் நம்மளாக தான் இருப்பார், டேய் நீ வேற அந்த ஆளோட மீசையை பாடுறா, அப்படியே கீழே போய் முறுக்கி விட்டுருக்காரு, கண்டிப்பாக அவர் எங்கால தான் இருப்பார் அப்படின்னு எல்லா இந்து ஜாதி வெறியர்களும் தங்களோட ஜாதிக்கு தகுந்த பாட்டை போட்டு அதை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டரை கொடூரமாக காட்டி அவர் எவ்வளோ பணத்தாசை பதவி ஆசை பிடிச்சவராக காட்டி அவரை ஒரு ஜாதி வெறியராக காட்டும் போதே இப்படி கொண்டாடுறாங்கன்னா, தேவர் மகன் படத்தில் அந்த ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் அவங்களுக்கு வில்லனாக வர நாசரும் எல்லாரும் ஜாதி பெருமை பேசி பேசி நடித்த காட்சிகளெல்லாம் பார்த்து இவனுக்கு என்ன பண்ணியிருப்பானுங்க, இவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ரெண்டு ஜாதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிற படம் தான் ஜாதி படம், சுய ஜாதி பெருமையை பேசுகிறதெல்லாம் கலாச்சார படம்னு நினச்சி சுற்றிட்டு இருக்காங்க. டே வெண்ணைகளா, ஜாதின்னு ஒன்று சொன்னாலே ஒன்று மேலே ஒன்று கீழே தான், அம்பேத்கர் சொன்ன மாதிரி நோ காஸ்ட் இன் இந்தியா ஆர் ஈக்குவல், இட்ஸ் ஆல் கிரேடட் இன்இக்வாலிட்டி, சுய சாதி பெருமை பேசுகிற படம் தாண்டா ஒன்றாம் நம்பர் ஜாதி படம்னு நொன்னைகளா. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, மாரி செல்வராஜை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தேடி தேடி எடிட் பண்ணுறேங்கிற பேரில் மலத்தை அள்ளி கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. எதுக்கு அவர் மேலே வீசுறதுக்கு, இந்த தற்குறிகளுக்கு என்ன தெரியாதுன்னா, மலத்தை கையில் அள்ளி இன்னொருத்தர் மேலே வீசுறதுக்கு முன்னாடி அது நம்ம கையில் தான் ஒட்டுன்னு.